Hi friends, இப்போ நாம பார்க்க போற டாபிக் வெர்டிகல் மெனு பார். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படினா நாம என்ன பண்ணிருந்தோம் அப்படினா ஹாரிசான்டல் மெனு பார் பத்தி நாம பார்த்திருந்தோம். இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படினா வெர்டிகல் மெனு பார் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பாப்போம். சரிங்களா? இதுல வந்து பண்ணா சிம்பிளா ஒரு சின்ன ஒரு டெம்ப்ளேட் நான் ரெடி பண்ணிருக்கேன். இது வந்து பண்ணா ஹாரிசான்டல் மெனு பார்க்கு ரெடி பண்ண மாதிரிதான். நான் என்ன பண்றேன் அப்படினா என்னோட பாடி ஆஃப் தி பேஜ்ல யூஎல் டாக் யூஸ் பண்ணிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எத்தனை மெனுஸ் வரணுமோ அத்தனை மெனுஸ்க்காக என்ன பண்றேன் அப்படின்னா ஹோம், ப்ரோக்ராம், ப்ராடக்ட், டவுன்லோட், பிளாக்ஸ், கான்டாக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி பண்ணா ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னோட H1 டேகோட கலர் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை நீங்க லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட்டான ஒரு டிசைன் வரும். இப்போ இதை எப்படி நம்ம ஒரு மெனு பாரா நம்ம கன்வெர்ட் பண்றது, வெர்டிக்கல் மெனு பார். இப்போ வெர்டிக்கலாவே டிஃபால்ட்டா இருக்கு. சரிங்களா? இதே நீங்கள் அரசியல் மெனுபால் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து இன்லைன் கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரே லைனில் வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம், வெர்டிக்கல் பார் நீங்கள் ரெடி பண்ணீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே மெனுபாரை நான் எப்படி வெர்டிக்கல் மெனுபாரை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், அந்த புல்லட்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். சேம் நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அரசியல் மெனுபாருக்கு என்ன பண்ணுமோ அதே கான்செப்ட் தான். யூஎல்ல எல்ஐ டேக்ல இருக்கிற லிஸ்ட் ஸ்டைல் டைப் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அந்த புல்லட்ஸ் ரிமூவ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா PADDING பேடிங் ஐஃபன் TOP டாப் ஒரு 25 pixels நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், உங்களுக்கு மூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் என்னோட எல்ஐயில் இருக்க ஏ ஆங்கர் டேக்ல பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வரக்கூடாது. பார்த்தீங்க அப்படின்னா TXT டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் கொடுங்க. ஓகேங்களா? அந்த அண்டர்லைன் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரீன் கொடுக்குறேன். சரிங்களா? கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுக்குறேன். சேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பேடிங் வந்து 25 pixels பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 pixels நான் பேடிங் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 15 pixels மாறிடும், உங்களுக்கு கலர்ஸ் சேஞ்ச் ஆகிடும். பேக்ரவுண்ட் கலர் பண்ணால் ஒயிட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், நான் பிளாக் கலர்ஸ் நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இது ஃபாண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் நம்ம மாற்றிக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 18 pixels கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், உங்களுக்கு 18 pixels உங்களுக்கு மாறிடுச்சு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த எல்ஐ டேக் மேலே போகும்போது எனக்கு கலர்ஸ் சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? தட் இஸ் அந்த ஆங்கர் டேக் மேலே ஹோவர்னு கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் கலர் வந்து எல்லோ கலரில் மாற்றிக்கிறேன். டெக்கரேஷன் எனக்கு எதுவும் வேண்டாம். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் சேம் சைஸாக இருக்கட்டும், ஆனால் எனக்கு ஃபாண்ட் வந்து போல்டாக மாறணும். ஓகேங்களா? ஃபாண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா போல்டுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், BOLD போல்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது வரும். பார்த்தீங்களா? மேலே போனீங்கன்னா உங்களுக்கு போல்டாக உங்களுக்கு எல்லோ கலரில் உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இது வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் மெனு பார், சிம்பிள் வெர்டிக்கல் மெனு பார். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பேக்ரவுண்ட்ஸ் கூட நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதை பாருங்கள், நான் யூஎலுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன், எல்லோ, பிளாக் அந்த மாதிரி எதுவும் கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன், பிங்க் கொடுத்துடலாம். பிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வராது. ரீசன் என்னென்னா உங்களுக்கு வந்து லைட் கலர்ஸ் இருக்குன்னா நம்ம டார்க் கலரை நம்ம கொடுத்தாகணும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ளூ கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலர் மீன்ஸ் உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் கரெக்டாக தெரியல. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கலர் பிக்கர் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு நல்ல கலர் ஒன்று செலக்ட் பண்ண போகிறேன். கால் பண்ணிக்கிறேன் அந்த கலரை, ப்ரௌன் கலர் கால் பண்ணியாச்சு. ஈவனாக இருக்கட்டும், அரசியல் மெனு பார் அண்ட் வெர்டிக்கல் மெனு பார் ஒரே மாதிரி கலர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெப்சைட்டில். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? வெர்டிக்கல் மெனு பார் கிரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100% எனக்கு வித்து வேண்டாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்து எனக்கு குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வித்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை வேணால் பேக்ரவுண்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வித்து யூஸ் பண்ணுங்கள். வித்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு 500 pixels அல்லது 300 pixels கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், வெர்டிக்கல் மெனு பார்ஸ் நீங்கள் ரெடி பண்ண முடியும். ஓகேவா? இல்லை வித்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் குறைச்சிக்கிறேன், 200 pixels போட்டுக்கிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு வெர்டிக்கல் மெனு பார் உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா?
இன் ஃபியூச்சர் அட்வான்ஸ் வீடியோஸ் பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் வெப்சைட்டில் பாருங்கள் www.tutorjobs.com. மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது பண்ணிவிடுங்க.